என்னுடைய பேரு, மீன் வியாபாரியா நான் இருக்கிறேன். இந்த பாலிதீன் பையனால பல வகையிலும் கெடுதல் இருக்குன்னு அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி செஞ்சு கூட அதை நூற்றுக்கு 80% கேட்க மாட்டோம். நாங்கள்லாம் வியாபாரம் பண்ணும்போது ஆரம்பத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த சேமை இலைங்கிற பெரிய இலையில கொடுப்போம், இல்லாட்டி அது இல்லைன்னா வாழை இலையில கொடுப்போம். இல்லை இது ரெண்டும் தவிர்க்கணும்னா பார்த்தா கொண்டு வாங்க, கொண்டு வருவாங்க அவங்களே, நாங்கள் கேட்கறதுனாலேயே கொடுப்பாங்க. இது ஒரு ஆரோக்கியமானது, உடலுக்கும் நல்லது. ஆனால் இப்போ சேமையில எல்லாம் பார்க்க முடியல. அதனால இப்போ வாழையில இருக்கு, பாத்திரங்கள் இருக்கு, அதில் போடலாம் தாராளமாக. இந்த பாலிதீன் பையனால எங்களுக்கும் சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கு, மேற்கொண்டு மக்களுக்கும் இதனால பல வகையிலையும் கொள்ளைகள் இருக்குது. அதை சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, 80% பேருக்கு தெரிஞ்சா கூட ஏன்னா வேணும்னு என்ன பண்றாங்க, இது ஒரு வேலையா தூக்கிட்டு போறாங்க, ரொம்ப சங்கடப்படுறாங்க. இதை கொண்டு வச்சீங்கன்னா எங்களுக்கும் நன்மை, இருக்கிறவங்களுக்கும் நன்மை. அப்புறம் கேள்வி கஷ்டமா இருக்கு. உங்களுடைய பொதுவான கருத்து, உங்களை தனிப்பட்ட முறையில என்ன சொல்ல போறீங்க நீங்க? உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த 1ஆம் தேதி பிறகால பாலிதீன் பையோ பாலிதீன் உண்டான மற்ற பொருட்களோ வலுக்கட்டாயம் பண்ணி இருக்கிறது இல்லாம, இது வலுக்கட்டாயம் நினைக்காம நமக்கும் நல்லது. அதாவது நம்ம வந்து பாலிதீன் பையில வாங்கிட்டு போறது என்னன்னா, இதுல வந்து நம்ம விஷத்தான் கொண்டு போறோம். உண்மையிலேயே நம்ம வந்து அதுல இருக்கிற சில நுண் பொருள்லாம் நம்ம கண்டுக்கல. இதனால புற்றுநோய் வருது, வேஸ்ட் வருதுங்கிறாங்க டாக்டருங்க. இது நம்ம மர்ம நோய்கள்லாம் நிறைய இருக்குங்கிறாங்க. ஆகையினால தயவு செய்து வீட்டுல இருந்து வரும்போது ஏன்னா நீங்க மாத்திரம் தயவு செய்து கொண்டு வாங்க. அது இல்லாம உங்களுக்கும் நன்மையாவது, அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கும், எங்களுக்கும் நன்மையாவது, நம்மளும் எல்லாரும் நல்லா இருக்கும். அவ்வளவு எடுத்து வர தேவையில்லை. கூட போய் என்னால ஒரு பாத்திரம் ஏதாவது எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது. உங்களுக்கு மீன் வாங்குறதுனால அந்த ஒரு பை வேஸ்ட் ஆனாலும் நம்ம நிலத்தடி நீரை ரொம்ப பாதிக்கப்படுது. அதனால இதெல்லாம் நம்ம வாங்கணும்னு என்னோட கோரிக்கை.